இது திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் மகாலட்சுமி நகரில் செயல்பட்டு வரும் மசூதி இந்த மசூதியை முன்வைத்து கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளால் அந்த நகரமே பரபரப்பிலும் பதற்றத்திலும் ஆழ்ந்தது இந்த மசூதி தொடர்பாக பல்வேறு தகவல்கள் மாநிலம் முழுவதும் வாட்ஸ்அப் குழுக்களில் பரவ ஆரம்பித்தன உண்மையில் இந்த விவகாரத்தில் என்னதான் நடக்கிறது திருப்பூர் வேளம்பாளையம் மகாலட்சுமி நகர் பகுதியில் சையது பக்ருதீன் என்பவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சிறிய இடத்தை விலக்கி வாங்கி அப்பகுதி ஜமாத்திற்கு அளிக்க அவர்கள் ஒரு சிறிய மசூதியை அங்கு கட்டினார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பிப்ரவரி வாக்கில் அங்கு தொழுகை தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த சில மாதங்களில் அந்த பள்ளிவாசல் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் கண்காணிப்பில் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அந்த பகுதியின் குடியிருப்போர் நல சங்கத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் எதற்காக அனுமதி பெறப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே அந்த கட்டடத்தை பயன்படுத்த வேண்டுமென இரண்டாயிரத்தி பதினாறில் தீர்ப்பு வெளியானது பள்ளிவாசல் கட்டும்போது வழிபாட்டுத்தலம் என்பதற்கான அனுமதியை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் பெறவில்லை என்பதால் இந்த தீர்ப்பை அடுத்து மசூதியை மூடும் நிலை ஏற்பட்டது இந்த உத்தரவை செயல்படுத்த இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சில ஆண்டுகள் கழிந்தன இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத மாவட்ட நிர்வாகத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்டது இதையடுத்துத்தான் கடந்த முப்பதாம் தேதி அதனை மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தினர் வந்தனர் இஸ்லாமியர்கள் இம்முறையும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதை அடுத்து அந்த முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சார் அமைதியான முறையில் நாங்கள் தொழில் நடத்தணும் இந்த இடத்துல நாங்கள் இது பட்டா இடத்துல தான் கட்டியிருக்கிறோம் சொந்தமாக வான இடம்தான் தான் பக்கம் மற்ற மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதில்லை எல்லோரும் சேர்ந்து இது பர்ச்சேஸ் பண்ண இடம்தான் ஒருத்தர் தானமாக கொடுத்துருக்காரு அதை ஒக்போர்டுக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் எங்களுக்கு தொழுகைக்கான உரிமை நிலநாட்டப்படணும் இங்கே ஒரு நூற்றி மூணு குடும்பம் இருக்கிறோம் அந்த குடும்பத்தோட அஞ்சு கால அஞ்சு அஞ்சு கால நேரம் தொழுகையை நிறைவேற்றணும் அதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இந்த விவகாரத்தில் இந்து முன்னணியும் தலையிட ஆரம்பித்திருப்பது ஒரு விதிமீறல் விவகாரத்தை மத விவகாரமாக மாற்றியுள்ளது இங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டவிரோதமான தொழுகை கூடத்தினால பிரச்சனை வருது அவங்க இந்து முன்ன கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க தீர்ப்பு வருது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அவங்களுக்கு யார் சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் கேட்டு எங்ககிட்ட வர்றாங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்களுடைய வேலை இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்துவேச நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து இந்த கோ பிரச்சனையில் தலையிறோம் இந்த விவகாரத்தில் வழக்கு தொடர்ந்த குடியிருப்போர் நல சங்க பிரதிநிதிகளிடம் பேசுவதற்கு பிபிசி மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை இதற்கிடையில் திருப்பூர் தெற்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினரான கா செல்வராஜ் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் சமயம் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களிடம் பதற்றமான சூழ்நிலை உருவாகும் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மசூதிக்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகத்தினர் முப்பதாம் தேதி என்று வந்தபோது இந்த கடிதம் வாட்ஸ்அப்பில் பரவியது இதையடுத்து கோபமடைந்த இந்து முன்னணியினர் அதற்கு அடுத்த நாள் பேருந்து நிலையம் அருகில் போராட்டம் நடத்தி செல்வராஜின் உருவப்படத்தை எரித்தும் சிறப்பால் அடித்தும் அவமானப்படுத்தினர் திருப்பூர் வடக்கு தொகுதியில் நடக்கும் சம்பவத்திற்கு தெற்கு தொகுதி எம்எல்ஏவான செல்வராஜ் ஏன் ஆற்றுகிறார் என இந்து முன்னணியினர் கேள்வி எழுப்புகின்றனர் இடம் வந்து கோர்ட் உத்தரவால் மூலப்படுகின்ற நில வருகின்ற பொழுது தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் அந்த தகவலை சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அடிப்படையில் இப்படி ஒரு நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் எந்த இடத்துலையும் வந்து நாம் வந்து சட்டத்துக்கு புறமா அந்த கடிதத்தில் வார்த்தைகள் எழுதவில்லை இந்த விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் தன் மீது பாய்வதற்கு வேறு பழைய காரணங்களும் இருப்பதாக கூறுகிறார் அவர் மசூதி விவகாரத்தை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் சொல்வதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்கிறது மாவட்ட நிர்வாகம் இது குறித்து பிபிசியிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வினீத் மசூதி தரப்பில் மனுக்கள் ஏதும் பரிசீலனையில் இருந்தால் அதில் இரு வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டுமென நீதிமன்றம் கூறியிருந்தது எங்கள் பரிசீலனைக்கு வந்த எல்லா மனுக்களிலும் முடிவுகள் எடுக்கப்பட்டுவிட்டன இனி நீதிமன்றம் சொல்வதை செய்வோம் என்று கூறினார் இந்த விவகாரத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதற்குள் அந்த மசூதி சட்டபூர்வமானது என்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளது